அவர்கள் உயிரினும் மேலான சன் டிவி ரசிக பெருமக்களுக்கு எங்களுடைய அசத்து போவதியாறு அசத்தல் குடும்பத்தின் சார்பில் முதற்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அசத்தல் குடும்பத்தினுடைய இரண்டு அன்பு தந்தைகள் மதன் பாப் அண்ணா அவர்களையும் சிட்டி பாப் அண்ணா அவர்களையும் வணங்கி சிறப்பு விருந்தினர் ஐயா உயர்திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களையும் வணங்கி எங்கள் அன்பு சகோதரி தொகுப்பாளினி சாண்ட்ரா அவர்களையும் வணங்கி சார் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா சார்? அவசியம் போலாம். இந்த நிகழ்ச்சியோட மூத்த உறுப்பினரில் நீங்கள் ஒருத்தர். ஆமாம், அதோட உங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை, அதையும் தாண்டி நான் நிச்சயமாக வரேன் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிற இன்னொருத்தரை வந்து மகிழ்ச்சி படுத்த நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அது ஒரு பெரிய குணம். அதுக்கப்புறம் உங்களையே ஜூனியர் குணம்னு கூப்பிட்டாங்க. ஜூனியர் குணம், ஆ அதாவது தொழிலில் போட்டி இருக்கலாம், ஒரு நடிப்பில் போட்டி இருக்கலாம், குணாவோட நீங்கள் போட்டி போட முடியுமா எல்லா விஷயத்துலையும்? குணான்னு கூட போட்டிலாம் போட முடியாது, அவர் சீனியர், என் வயசு தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க சார்? இப்போ என்ன கான்செப்ட்னா, நம்ம இளைய தளபதி விஜய் நடித்து வெளிவந்த வேட்டைக்காரன் திரைப்படத்தில் ரொம்ப ஹிட்டான பாடல்களில் ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டை வந்து பழைய நடிகர்லாம் பாடணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. எப்படி பாட போகிறாங்க நகைச்சுவேன்றதான் சார் கான்செப்ட். சூப்பர், வராம்பாரு வராம்பாரு ஹிட்டு, எல்லா பாட்டும் ஹிட்டு, எல்லா மொத்த பாட்டும் ஹிட்டு, அதனால எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிங்க. ஓகே சார், தேங்க் யூ. முதலாவதாக இந்த பாடலை தர வருகின்றார் நகைச்சுவை நடிகர் திரு லூஸ் மோகன் அவர்கள். இந்த பாட்டை பாடியிருந்தா இருக்கும் இதோ. எமுச்சி மண்டல்ல கிருங்குது, எமுச்சி மண்டல்ல சுருங்குது, உன்னென்ன பக்கையில கிருங்குது, புள்ளி உருகுது புள்ளி உருகுது, இடி இடிக்குது கொடி பறக்குது, வேட்டக்கார வர்றத பார்த்து பதினெட்டு பட்டி பஞ்சாயத்து போடு தலைவர் வரும்பொழுது எங்க வீட்டு பக்கத்துல நாய் குலைச்சால அறக்குளத்துக்கு அடிக்கிற பரம்பரானாங்க, எங்களை பார்த்து புளிய உருங்க சொல்றியா, வேணும்னா புளிக்கு பதில் நான் ஒரு வாட்டி உரிமை காட்டா. புளி உருங்கா கொட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியா? சமீபத்தில் ஆபரேஷன் பண்ண புளி. நன்றி. அடுத்து எஸ் ஏ அசோகன் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருந்தார். அசோகன், உச்சி மண்டையில் கிருங்குது, ஒன்னா கையில சுருங்குது, கிட்ட நீ வந்தாக்க கிருங்குது, தருங்குது தருங்குது. அக்கா ஏ உச்சி மண்டையில சுருங்குதுக்கா, அக்கா ஒன்னா பாக்கையில கிருங்குதுக்கா, அக்கா ஏ உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்னா பாக்கையில கிருங்குது, புருஷனை பார்க்கும் போது எனக்கு உள்ளங்கையெல்லாம் டர் புருங்குதுன்னு சாப்பிட்டு கேக்குதுக்கா, அதையே இதோ டி எஸ் பாலையா. மண்டையில சுருங்குது, காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சா ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குதுக்கா, சவுண்டெல்லாம் கேட்குது, என்னால் தாக்கப்பட்டது. அடுத்ததான் ஜனகராஜ் அவர்கள், ஸ்டார்ட் மியூசிக். யாமுச்சி வண்டையில் டுருங்குதை, கிட்ட நீ வந்தாக்கா டுருங்குதை, டருங்குதே புலி உரும்புதே புலி உரும்புதே, வேட்டைக்காரன் வர்றத பார்த்து புலி உரும்புதே, இன்னும் தைரியம் இருந்தா நீ என்னையோ பார்த்து உரும்பிருப்ப, இன்னொரு வாட்டி கண்ணில் மாட்டின. அடுத்து திரு சுருளி ராஜன். சுருங்கிறேன்
அடுத்ததாக வி எஸ் ராகவன் ஐயா அவர்கள் இதோ. எஸ்கியூஸ் மீ, நைட்டு காராமணியும் சுண்டலும் சாப்பிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்றான் எங்களுக்கு பருவதும் அவன் அடிச்சு வெளியே தோர்த்துமா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ராஜ்கல் என்ன பண்ணிட்டு கடி போ அப்படிக்கா தருங்க தொடர்றது வயசான காலத்து போ சொல்றது காலையில் வேணும் மைக்கேல் பையன் தான் அப்படி டார்ச்சர் பண்றான்னா ஏன்னா அடியும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அவகவா குவா குவா போடா. அடுத்து அன்பு அண்ணன் திரு கவுண்டமணி அவர்கள் செந்தில் சார்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கிறாரு இது. டே அண்ணே, டே வீங்கி அண்ணே, டே வீங்கி சாப்பிடாதே, தூங்காதே, மூச்சு விடாதே, பயங்கரமான விலங்கு. என்ன விலங்கு தெரியலனே? தெரியாக்கே? தெரியலனே? டே கோக்கமக்கா, கை விலங்கு. நன்றி 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 நன்றி. வெல்டன் சண்முகசுந்தரம் சார், இவங்க வந்து இப்போ உங்கள் வாய்ப்பு பண்ணாங்க. ஆமாம், சாதாரணமாக இது எவ்வளவோ மேனரிசம் உண்டு, எவ்வளவோ பாடி லாங்குவேஜ் உண்டு, நீங்கள் அது இப்படி கேஷுவலாக பண்ண உடனே இவங்க அப்படியே ஒவ்வொருத்தரோட மாதிரி இவ்வளோ வந்து பள்ளமாக்கிட்டாங்களே, அது நீங்கள் ஆரம்பத்தில் இவ்வளோ பாப்புலர் ஆகும்னு நினச்சிங்களா? இல்லை, நினச்சி பார்க்கல. சின்ன திரை வந்து இந்த மாதிரி சீன்களை போடும்போது பல லட்சம் ஜனங்கள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு மேலும் மேலும் ஜனங்களை ஞாபகப்படுத்துகிறது. அதற்கு ஒத்தாசையாக இவர்கள் செய்யும் காரியம் எங்களுக்கு இருக்கிறது. இல்லை, இப்போ இவங்க பண்ண வாய்ஸ் வந்து உங்கள் வாய்ஸ் மாதிரி இருந்ததா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களோட பெருந்தன்மை, இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லார் வாய்ஸையும் இவங்க பண்ணி காட்டுவாங்க, யாருமே வந்து என் வாய்ஸ் அது இல்லைம்பாங்க. கண்டிப்பாக, அதாவது ஜென்ரலி பார்த்தா இப்போ நான் சிரிக்கிற மாதிரி இவங்க சிரிச்சா எனக்கு வித்தியாசம் தெரியலாம், ஆனால் ஜென்ரலி எல்லாருக்கும் வந்து அது என்ன மாதிரி சிரிக்கிறாங்கன்னு தெரியுது. நிச்சயமா இது மாதிரி உள்ளது. நீங்கள் வந்து ரொம்ப அழகாக, ஆமாம் என்ன மாதிரி இருக்கு, இது நல்லா இருக்கு, இதனால எனக்கு பெருமைன்றீங்க பாருங்க. இது உங்களுடைய வந்து பரந்த உங்களோட உலக அறிவையும் உங்கள் பெருந்தன்மையும் காட்டுது. உண்மையாகவே ஆக்சுவலாக கரகாட்டக்காரன் படத்தை பார்க்காத ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக உங்கள் கேரக்டர், அதில் என்ன தான் காமெடி எல்லாம் இருந்தாலும் நீங்கள் வரக்கூடிய கேரக்டர், உன்னுடைய உங்களுடைய மேனரிசம் ரொம்ப பேசப்பட்டது. எனக்காக ஒரு வாட்டி அந்த டைலாகை பேசி காட்டுங்க சார். படம் வந்து 22 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சரி, இன்னும் அந்த டைலாக் எப்படி ஞாபகத்தில் இருக்கணும் கொஞ்சம் வேணாம் ஞாபகப்படுத்தி வேண்டாம் சொல்கிறேன். அக்கா நிறுத்துக்கா, என்னுடைய பகுதியை கொஞ்சம் கேட்டுப்பாருக்கா. உனக்காக நான் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். 7 வருஷம் மாமா கொடுத்த நகையெல்லாம் திருட்டு நகைகளாம். போலீஸில் பிடிச்சிட்டு போய் நீ எப்படி எப்படி அடித்தானுங்க தெரியுமா? வயிற்றுல 8 8 ஓதிச்சானுங்க, ரத்த ரத்தமாக கேட்குறதா. அதாவது அந்த படத்தில் வந்து இது ரொம்ப சீரியஸான கேரக்டர், அது இங்கே வந்து சொல்லுவாங்க பாருங்கள், நாங்கள் விந்து விந்து வயிற்றுல நெஞ்சில் 8 8 சீரியஸ் வந்து காமெடி ஆயிடுச்சு. எந்த ஊருக்கு நாங்கள் ஷூட்டிங் போனாலும் கனகாப்பா கனகாப்பா தான் சொல்லுவாங்க. ஆழமாக உங்கள் மனசில் அந்த டைலாக் பதிஞ்சதுனால இந்த 8 8 சாங்கிற டைலாக்கை கிராமங்கள்லயோ வெளியில் ஷூட்டிங் போகும்போது அங்கே வந்து எங்கிட்ட அதே டைலாக் பேசி காட்டுறாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. இவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இவங்க ப்ரோக்ராம் நிறைய பார்த்துருக்கேன், ஒவ்வொன்றிலையும் வெரைட்டிஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் பண்ணுறதெல்லாம் எனக்கு இந்த மேனரிசம்லாம் வச்சு இப்போ கூட லூஸ் மோகன் அது அந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது அந்த முகத்தை முகபாவனையிலேயே அதை அழகாக காமிச்சு அந்த இது பண்ணுறாரு, ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த தம்பியும் பலவித குரல்கள்லேயும் இன்றைக்கி பாட்டு பாடி டைலாக் பேசி விதவிதமாக பண்ணார். நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் புதுசு புதுசாக பண்ணுறதுனால தான் அசத்த போவது யார் சிறப்பாகிட்டு இருக்கு. மேலும் மேலும் புதிய புதிய ப்ரோக்ராம்களை நீங்கள் கொடுக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை. 60 சிரிக்க